நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இந்த திட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ ஒரு பட்டியல் வந்திருக்கு. அந்த பட்டியலில் நீங்கள் என்ன மாதிரியான தொழில்களை செய்ய முடியும், அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் எது பிரதான தொழில்களோ அந்த தொழில்களை அந்தந்த மாவட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தில் எது பிரதான தொழிலோ அந்த தொழிலை நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு தான் இப்போ நான் வந்து இந்த தொழில்களுடைய பட்டியலை நான் வெளியிடுறேன். நீங்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்து மானிய கடனை பெற முடியும். ஏற்கனவே நம்ம வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி உங்களுக்கு பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். அதில் சம்மந்தமாக எப்படி விண்ணப்பம் செய்ய முடியும், எங்கு விண்ணப்பம் செய்ய முடியும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, என்னென்ன தொழில்கள் இருக்குது, எவ்வளவு மானியம் தருவார்கள், எவ்வளவு நீங்கள் கடன் கட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய அந்த தொழில்கள் வந்து கொஞ்சம் புதுசான தொழில்கள். எந்தெந்த மாவட்டங்களில் பிரதான தொழில்களோ அந்த மாவட்டங்களில் உங்களுக்கு பிரதான தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழிலை செய்ய முடியும். சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில்களில் உங்கள் மாவட்டத்துடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிற மாட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துமே அவங்கவுங்க பட்டியலை வெளியிட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பொதுவான அந்த பட்டியலில் நீங்கள் உங்கள் தொழில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபாயில் இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும். இதில் 35% மானியம் வழங்குகிறார்கள். 35%னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 35,000 ரூபாய் மானியமாக வழங்குகின்றார்கள். சேவை தொழில்கள், உற்பத்தி தொழில்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. சேவை தொழில்களுக்கு எவ்வளவு நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும், உற்பத்தி தொழில்களுக்கு நீங்கள் எவ்வளவு விண்ணப்பம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும். இந்த விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து பல வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரேஷன் கார்டு தேவை, அதாவது குடும்ப அட்டை தேவை, ஆதார் அட்டை தேவை, சாதி சான்று தேவை. அதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அந்த தொழிலுக்கான கொட்டேஷன், என்னென்ன மாதிரியான மெஷின் மெட்டீரியல்லாம் வாங்க போகிறீங்களோ அந்த மெஷின் மெட்டீரியலுக்கான கொட்டேஷன் தேவை, அந்த கொட்டேஷனையும் வாங்கிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், நீங்கள் வாங்கின கொட்டேஷனை வைத்து திட்ட அறிக்கை தயாரிச்சிருக்கணும். அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆண்டினுடைய வரவு செலவு அறிக்கை, அந்த திட்ட அறிக்கையும் நீங்கள் தயாரிச்சிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு ஆன்லைன் முறையில் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். அந்த ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை செய்யப்படும். இப்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான தொழில்களுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும், என்னென்ன தொழில்கள்லாம் அந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற தொழில்கள் வந்து நீங்கள் செய்ய போகிற தொழிலாக இருந்தால் நீங்கள் உடனே விண்ணப்பம் பண்ணி இந்த திட்டத்தில் பயன்பெறுங்க. நவீன அரிசி ஆலை துவங்குவதற்கு, இப்போ அரிசி கடைகள் அந்த மாதிரி அரிசி தயாரிக்கக்கூடிய ரைஸ் மில், அந்த மாதிரி ரைஸ் மில் சொல்லுவோம், அந்த ரைஸ் மில்கள்லாம் வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ரைஸ் மில்கள் தயாரிப்புக்கும் இந்த மானிய கடன் தர்றாங்க. பருப்பு மில், பருப்புகளை வந்து உடைத்தெடுத்து அதை பதப்படுத்தக்கூடிய அந்த பருப்பு தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் தர்றாங்க. எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் தர்றாங்க. பேக்கரியில் விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை பொருட்களை எல்லாம் தயாரிப்பதற்கும் பேக்கரி கடை வைப்பதற்கும் தர்றாங்க. அது போக வந்து உணவுப் பொருட்கள், அதாவது இனிப்பு பொருட்கள், மிட்டாய், இது மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன் தர்றாங்க. பதப்படுத்துதல் பொருட்களை வந்து பதப்படுத்தக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் தர்றாங்க. அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய புளியை வந்து பதப்படுத்தி அதை கொட்டை நீக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுக்கும் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் இந்த மானிய கடன்கள் தர்றாங்க. பழங்களை கொண்டு ஜூஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ஜூஸ் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள், பயன்படுத்தக்கூடிய அந்த குளிர்பானங்கள்னு சொல்லுவோம், அந்த பானங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். தேயிலை பதப்படுத்தக்கூடிய தொழில், இந்த தேயிலை பதப்படுத்தக்கூடிய தொழில் வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இருக்காது, ஒரு சில மாவட்டங்களில் இருக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தேயிலை பதப்படுத்தக்கூடிய தொழில்களை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மானிய கடனில் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கடுத்தாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த புளி பேஸ்ட்டு, இது மாதிரியான பேஸ்ட்டுகளை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய அந்த பேஸ்ட்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் தருகிறார்கள். முந்திரி பருப்பு பதப்படுத்தக்கூடிய அந்த தொழில்களுக்கும், ஏலக்காய் பதப்படுத்தக்கூடிய தொழில்களுக்கும் தர்றாங்க. முந்திரி பதப்படுத்தக்கூடிய தொழில்களுக்கும் தருகிறாங்க. தீப்பெட்டி தொழில்களுக்கு இந்த மானிய கடன்கள் தருகிறார்கள். இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு அதற்கு உரிய ஆவணங்கள் இருந்தால் அதற்கான விண்ணப்பம் செய்ய முடியும். அது போக வந்து தீப்பெட்டி தயாரிக்கக்கூடிய அந்த தீக்குச்சி தயாரிக்கக்கூடிய அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கும் இந்த மானிய கடன் தர்றாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு கறி மசாலா, அந்த மசாலாவிற்கு தேவையான பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து
தொழில் செய்யக்கூடிய குடிசை தொழில்களுக்கும் இந்த மாதிரியான மானிய கடன்களை தர்றாங்க. காயர் தயாரிப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன் தர்றாங்க. அதுபோக சணல் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் தர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேவர் பிளாக் ஃபேவர் பிளாக்கு செங்கற்கள் சூளைகள் வைப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் தர்றாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட இந்த கயிறு தயாரிப்பு நிறுவனங்களுக்கும், அதாவது வந்து கலர் கலராக வந்து பயன்படுத்தக்கூடிய கயிறுகளை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும், நார் சம்பந்தப்பட்ட கயிறுகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும், அதுக்கடுத்து பழங்களை வைத்து தயாரிக்கக்கூடிய அந்த பழச்சாறுகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். மருத்துவ பரிசோதனை நிலையங்களை அமைப்பதற்கும், இது வந்து லேப், அந்த லேப்னு சொல்லுவோம், மெடிக்கல் லேப்னு சொல்லி, அந்த மெடிக்கல் லேப் வைப்பதற்கும், அதற்கான கல்வி தகுதியை பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதற்கான உரிமம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மானிய கடனில் விண்ணப்பம் பண்ண முடியும். அதற்கடுத்து வந்து இந்த தென்னை நார்களை வைத்து செய்யக்கூடிய கலைப்பொருட்கள் அழகு பொருட்களை எல்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் தருகிறார்கள். அதற்கடுத்து வந்து பெட்ரோல் பல்க் அந்த நிறுவனம் அமைப்பதற்கும், பெட்ரோல் பல்க் நிறுவனம் அமைப்பதற்கும் இந்த மானிய கடன் தருகிறார்கள். அதற்கான இடம், அதற்கான அந்த இடத்தை நீங்கள் எப்படி வாங்கியிருக்கிறீங்களா, ஒத்தியாக, அதற்கான ஆவணங்களை வந்து சரியாக சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும். உணவில் பயன்படுத்தக்கூடிய சுவையூட்டும் பொருட்கள், அதாவது எசன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எசன்ஸ் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் தருகிறார்கள். காட்டன் மெத்தைகள், இலவம் பஞ்சு மெத்தைகள், இந்த மாதிரியான மெத்தைகள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் தருகிறார்கள். நம்ம ஷூ போடும்போது பயன்படுத்தக்கூடிய சாக்ஸ் தயாரிப்பு, நூலால் தயாரிக்கப்பட்ட சாக்ஸுகள், தீயால் தயாரிக்கப்படக்கூடிய சாக்ஸுகள், நார்களால் தயாரிக்கக்கூடிய அந்த சாக்ஸுகளையும் வந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்குகிறார்கள். நாப்கின் தயாரிப்பு, பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்குகிறார்கள். சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள், விளையாட்டு பொருட்கள், இதெல்லாம் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குகின்றார்கள். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண பொருட்களை தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்குகின்றார்கள். அதற்கடுத்தபடியாக பாத்திரக்கடை, பித்தளை பாத்திரங்களை செய்யக்கூடிய பாத்திர கடைகள், அதற்கு தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் தருகிறாங்க. அதாவது சில்வர் பட்டறைன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டறை வைப்பதற்கும், பாத்திரங்களை தயாரிக்கக்கூடிய பட்டறை வைப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்குகின்றார்கள். அதற்கடுத்தபடியாக ஜெம் கட்டிங் பாலிஷ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்ணாடி கட்டிங், கிரானைட் கற்கள், இந்த மாதிரியான கட்டிங் அந்த பாலிஷ்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்குகின்றார்கள். விவசாயம் சார்ந்த இந்த மாட்டு தீவனங்களை தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும், விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். இந்த ஃப்ளோரில் பயன்படுத்தக்கூடிய, நம்ம தரைகளில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸுக்கும், ஹாலோ பிளாக் மற்றும் சாலி பிளாக் இது மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். அதற்கடுத்ததாக வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டுடியோ, இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோவை வைப்பதற்கு அந்த தொழில்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். ரப்பரால் மெத்தைகள், இந்த ரப்பரில் இருக்கக்கூடிய மெத்தைகள், ஷோகேஸுகள் தயாரிப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்களை, எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பைப்புகள், வயர்கள், இது மாதிரியான பொருட்களை தயாரிப்பு செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். பேக்கிங் அட்டைப்பெட்டிகள், பேக்கிங் அட்டைப்பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய அட்டைப்பெட்டி நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். மருத்துவ துணிகள் இந்த கட்டு போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ துணிகள், சிஞ்சர் அந்த இதுகளுக்கு வச்சு கட்டு போடக்கூடிய அந்த துணிகளை தயாரிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்குகின்றார்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொழில்கள் எல்லாமே வந்துட்டு தயாரிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள். இந்த தயாரிப்பு செய்யக்கூடிய இந்த தொழில்களுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய தொழிலை வந்து வளப்படுத்திக்கிற முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு விண்ணப்பம் பண்ண தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் நான் எங்களுடைய அலுவலக எண்ணு கொடுத்துருக்கேன், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு ஆலோசனை கொடுப்பாங்க அல்லது விண்ணப்பம் செய்தே கொடுப்பாங்க. காலையில் 9:30 இரவு 7 மட்டுமே இந்த நம்பர் வந்து தொடர்பில் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை செய்ய சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்களை, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் நீங்கள் உங்களுக்கு இது பயன்படலைன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க உங்களால் பயன்பெற்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவருக்கு உதவி செய்ததாக இருக்கும். இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.